சந்திரசேகர் விஜய்க்காக ஒரு கட்சி தொடங்கி இருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல விஜய் இந்த கட்சியில இல்ல, விஜய் வேணா அந்த கட்சியில வந்து சேர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எஸ் ஏ சந்திரசேகர் கால சூழ்நிலை அறிஞ்சுதான் கட்சி தொடங்கியிருக்காரு நினைக்கிறேன். இவ்வளவு முதல்வர் வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கும் போது எஸ்ஏசி இப்ப எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான். சரியான முடிவு. சீமான் போன்றவங்க எல்லாம் தமிழ் கருத்தியல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுதுக்கு முன்னாடி அந்த தமிழ் ஆள போறாண்டா தமிழனு வந்து அந்த தமிழ் கருத்தை எல்லாம் தன் பையன் வரணும்னு நினைக்கிறார். இதான் சிம்பிள். ரஜினிய சொன்னா ரஜினிய மோடி வந்து பார்த்தாரு, விஜய சொன்னா மோடி போய் விஜய பார்த்தாரு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காண்டாம்பா நீங்கன்னு சிலரோட அறியாமே நான் சுட்டி காட்டினாலும் கூட அந்த இஷ்யூங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான. சரியான முடிவு எடுத்திருக்கிற எஸ் ஏ சந்திரசேகரனுடைய ஆசையை அதே போல கள நிலவரத்தை புரிந்து கொண்டு எஸ் ஏ சந்திரசேகர் சரியா எடுத்திருக்காருன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றீங்க. ஆனா விஜய் இதை நிராகரிக்கிறாரு, விஜய் கோபப்படுறாரு, அவங்க அப்பாவையே எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு சரியான முடிவுன்னு ரவீந்திரன் துரைசாமி பேசுறீங்க. ஆனா கடந்த காலங்களில் எஸ் ஏ சந்திரசேகர் எடுக்கக்கூடிய முடிவு 10-11 அத்தோட இது ஒன்னாதான் இருக்கும், விஜய் அப்படிதான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய அப்பா ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாரு? நாம இதை வந்து இப்போதைக்கு நம்ம இது வேண்டாம், ஆனா இந்த மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்யணும் பல கருப்பையா கிட்ட கடந்த காலங்களில் சொல்லியிருக்காராம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்திகள் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் பின்வாங்குவது ரஜினியால் அப்படின்னு, ரஜினியா வரல நாமையா போனோம் அப்படின்னு நினைக்கிறாரோ? எம் நடராஜன் மிகப்பெரிய ராஜதந்திரி தான். ராகுல் காந்தியை வச்சு மோடி யாருன்னு தெரியாம மோடியை சீண்டினார். என்ன கதி அவருக்கு குடும்பம் அவங்க எல்லாம் அரசியல் ரீதியா? இந்த மாதிரி ஒரு சிரமத்தை இந்தியாவில யாரும் பெற்றாங்களா? மோடி எதுக்கலாங்கிற மாதிரி ஒரு மேனியாவா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த லாபம் வரும்போது அந்த நஷ்டங்களும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் ஒதுங்கி போனார்னா மோடியை கண்டு பயந்து ஒதுங்கி போயிட்டாருங்கிற ஒரு சூழல் தான் வரும். எஸ்எஸ்சி மோடி எதிர்க்க தயாரா இருக்காரா? அதுக்கான தோற்றம் தெரியுதா? அது நம்ம பார்த்தாதான் தெரியும். சீயிங் இஸ் பிலீவிங் வந்து இதுக்கும் போட்டு வேண்டியதான் போல தெரியுது. மோடி குஜராத்தில் யாரு என்னன்னு மோடியை பற்றி தெரியாம ஜஸ்ட் லைக் தட் புரியாம மோடிட்ட விளையாடுனவங்க தான் நடராஜனும் எஸ் ஏ சுந்தரசேகரன் விஜய் போன்றவரும் கூட. என் பேரை பயன்படுத்தாதீங்க, என்னுடைய ரசிகர்கள் யாருமே அவரோட அந்த கட்சியில் சேராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர். இப்போ என்ன பண்ண போறாரு சார் அடுத்து? எஸ் ஏ சந்திரசேகர் ஆண்டி மோடி பண்ணாதான் எங்க ரெலவன்ஸ் இருக்கும். அது எஸ் ஏ சந்திரசேகர் தான் அதை முன்னெடுத்துட்டு போனோம். ஆண்டி மோடி பண்ணா அங்க கொண்டாடுறதுக்கும் தூக்கி தலையில தூக்கி வைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. ரஜினியும் பின்வாங்கிட்டாரு, விஜயும் பின்வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, ரஜினி விஜய் எல்லாம் ரஜினி ஒரு இண்டிவிஜுவல், விஜய் ஒரு இண்டிவிஜுவல். சரி, அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர வந்து ரஜினி ஒரு மாஸ் லீடர், விஜயும் ஒரு மாஸ் லீடர். இண்டிவிஜுவல் மாஸ் லீடர்னா ஓட்டை நிரூபிச்சாதான் மாஸ் லீடர். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாதேஷ். சார், நாம வந்து இப்ப விவாதிக்க இருக்கக்கூடியது நடிகர் விஜயை பற்றி தான். நேற்றைய தினம் திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, விஜய் பெயரில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. அது வந்து உண்மைதான் செய்தி அப்படின்றத வந்து அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு தெரிந்தது. விஜயின் பெயரில், விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் மூலமாக தான் வந்து இந்த கட்சி வந்து பதிவாயிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்றத விஜய் ஒரு அறிக்கையின் வயலாக சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம என்னுடைய ரசிகர்கள் யாரும் என்னுடைய மக்கள் இயக்கத்தினர் யாரும் அதில் வந்து இணையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க, எஸ் ஏ சந்திரசேகர் விஜய்க்காக ஒரு கட்சி தொடங்கியிருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை விஜய் இந்த கட்சியில் இல்லை, விஜய் வேணா அந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் எப்படி, இந்த முரணையெல்லாம் எப்படி பார்க்கப்படும்? இல்லை, எஸ் ஏ சந்திரசேகர் கால சூழ்நிலை அறிஞ்சு தான் கட்சி தொடங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். 89 எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு ஒரு மாற்றங்கள் வந்தது. கர்நாடக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர், அவர் வந்து 38% வாக்குகளை பெற்று எம்ஜிஆர் 77 பெற்றதை விட 4 முறை மோட்டியில் பெரிய வெற்றியை பெற்றார். புள்ளிவரம் கரெக்டு, யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. அந்த தேர்தலில் ஜெயலலிதா ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஜானகி அம்மையார் ஒரு 10% பெற்று அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. மூப்பனார் ஒரு 20% பெற்று எஸ்டாப்ளிஷ் ஆனாப்பில் ஜானகி அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனதுனால தான் ஜெயலலிதா ஒற்றை தலைமை வந்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் விட்டுட்டு போக மாட்டாங்கப்பா, ரெட்டை தலைமை தான், ரெட்டையில் கழுத்து போடக்கூடிய உரிமை ரெண்டோருக்கும் தான், அதுதான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எம்ஜிஆர் இறந்ததும் அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு. அதே மாதிரி 77 4 முறை போட்டியில் எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆனார். ஏற்கனவே ஆன்டி காமராஜில் எஸ்டாப்ளிஷ் ஆன
கருணாநிதி முழுமையாக பாசிட்டிவாக ஒரு 24.8% வாக்கில் எஸ்டாப்ளிஷ் ஆனாப்பில் முப்பனார் 17.5% ஓட்டம், பாரா வந்து ஒரு 16.5% ஓட்டம் ஆனாங்க. பாராவுக்கு எதிராக குமரியார் வந்து சேலஞ்ச் பண்ணனால அந்த பாரா வந்து பலகீனமடைஞ்சு போனார் பிற்காலத்தில். இப்போ அந்த 12 வருஷத்துக்கு 89 இப்போ கருணாநிதி ஜெயலலிதாவும் இல்லாத காலகட்டத்தில் லீடர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறாங்க. இப்போ ராமதாஸ் புதுசாக வந்தது கூட எம்ஜிஆர் இல்லாத காலகட்டம் தான். ஜெயலலிதா முழுமையாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ராமதாஸ் வந்து கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா பொலிட்டிக்ஸ் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து ஒரு 6%, அது ஒரு பகுதியில் ஒன் தேர்ட் ஏரியாவில் 15-18% பெரிய அளவில் அவரும் எஸ்டாப்ளிஷ் ஆனார். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வெளியே இருந்து ஒரு லீடர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம். அதுதான் வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு நான் சொன்னேன், எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லை, இப்போ ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் லீடர் இல்லாத சூழ்நிலை, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சிரஞ்சீவி வரும்போது வந்து சந்திரபாபு நாயுடு ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், ஜெகன் மொரட்டியோட பாதர் ராய்சேகர் ரெட்டி இருந்தவர், சீஃப் மினிஸ்டராக போயிருந்தது ராய்சேகர் ரெட்டி, நாயுடுவும் இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு ஜெயித்திருக்கிறாரு. இப்போ இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு ஜெயித்தவங்க யாரும் களத்துக்குள்ள இல்லை. இன்றைக்கி இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை திமுக கூட்டணியில் ஸ்டாலினுக்கு இருக்குது. அண்ணா திமுக கூட்டணியில் பார்லிமெண்ட் வேற, சட்டமன்ற தொகுதி வேற, பன்னீரால் அடையாளம் காட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாருன்னு அவங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் இந்த கருத்தை முன் வச்சுட்ருக்காங்க. இதை தாண்டி இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய லெவலில் சீமான் வந்து 1%-4% ஆக்கினவர் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறாரு. தமிழ் கருத்தியலை அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து இடைத்தேர்தல்களெல்லாம் அவர் நின்று இடைத்தேர்தலே 3 இடைத்தேர்தலில் அவர் பொதுத்தேர்தலில் உள்ள ஓட்டுகளை அந்த அளவுக்கு ஓட்டுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு தினகரன் போன்றவங்களும் மற்றவங்களும் காலப்படுத்தி அவர் வந்து ஒரு தன்னோட கருத்தியலில் உறுதியாக நின்று அவர் போயிட்டுருக்கிறாரு. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகுதுக்கு முன்னாடியே 1%ல இருந்தவர் கருணாநிதி ஜெயலலிதாவும் மறைஞ்ச பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 4% எடுத்தவர், கருணாநிதி ஜெயலலிதாவும் இல்லாத சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு ஓட்டு எடுக்க முடியும். இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆன நாம் தமிழர் மீண்டும் இதை விட பெரிய அளவுக்கு நிற்க முடியும். ஒவ்வொரு களத்திலையும் தங்களை பப்ளிசிட்டியில் பல இடர்பாடுகளுக்கு இடையில் அவங்க வந்து களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. சீமான லீடராக சொல்லி அவங்க நிற்கிறாங்க. அடுத்தால கமலஹாசன் அறிவிச்சிட்டாங்க முதல்வர் வேட்பாளராக. முதல்வர் வேட்பாளரே தன்னை அறிவிச்சிட்டாரு. 4% ஓட்டு சீமான அளவு தான், ரெண்டு அளந்து போங்கன்னா ரெண்டு வரும் ஒரே அளவு ஓட்டை எடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நின்று அல்லது டிநகரில் நின்று டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி எம்எல்ஏ ஆகிறதுக்குள்ள அளவுக்கும் மயிலாப்பூரில் இல்லைனா டிநகரில் தான் நிற்க போகிறாரு. அப்படிதான் அப்படிதான் பாரு நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பு அங்கே தான் 14-13% ஓட்டு இருந்திருக்கு. சிட்டி கொஞ்சம் ஏரியா எல்லா வீட்டுக்கும் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். டோர் டு கேன்வாஸ் கூட பண்ணிட முடியும். அவர் லீடர்ஷிப்பில் தான் அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பார். ஸோ மயிலாப்பூர் டீனர் போன்ற இடம் தான் அவர் பண்ண நினைக்கிறார். நீங்கள் வந்து பிராமண சமுதாயம் இருக்குங்கிறத வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே யாதவ் சமுதாயத்தை, முலாயம் சிங் யாதவ், நான் அதைத்தானே சொல்கிறேன். பிராமண சமுதாயம் மற்றவங்க மாதிரி தான் ஐயா. நீங்கள் வந்து 100 பேர் இருந்துக்கிட்டு ஒரு தீக்கா பிராமணர் அப்படி இல்லை. பிராமணர்களும் மாறுபட்டு தான் இருப்பாங்க. மோடி மேலே பட்டத்தில் உள்ள பிராமணர் இருப்பாங்க, ராகுல் காந்தி மேலே பட்டத்தில் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேரையும் விட அதிகமாக கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்களும் இருக்காங்க. இதெல்லாம் யதார்த்தம். நீங்கள் கும்பகோணத்தில் எடுத்துட்டிங்கன்னா கும்பகோணத்தில் வந்து ஒரு 6000 ஓட்டுக்கு மேலே கமலஹாசன் எடுத்திருக்கிறாரு. சீர்காழியிலையும் திருடை மருதூர்லையும் மயிலாடுதுறையில் அவர் நிறுத்தின முஸ்லீம் கேண்டிடேட் வந்து 1000-1200 எடுத்திருக்காங்க. 6000 ஓட்டுக்கு கும்பகோணத்தில் யார் போட்டா? பிராமண சமுதாயம் தானே போட்டது. அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, அதில் தப்பே இல்லை. நீங்கள் வந்து முலாயம் சிங் யாதவுக்கு யாதவ போடும்போது, லாலு யாதவுக்கு யாதவ போடும்போது வந்து இது மட்டும் நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. அந்த சமூகத்துக்கும் அந்த உணர்வு இருக்குது. அவர் மயிலாப்பூர் அலட்சி நேரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே செல்வாக்கு இருக்கோ அங்கே தான் சின்ன தொகுதி டோர் டு டோர் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ சாதாரண மக்களையும் சென்றடைஞ்சு வெற்றி பெற்று தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஒரு குறிப்பிட்ட வாக்கு பலத்துக்குள்ளே வந்துடலான்னு அவரும் இருக்கிறாரு. இப்போ களத்தில் 5 பேரை சொல்லிட்டேன். ஆமாம், இவ்வளோ முதல்வர் வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கும்போது எஸ்எஸ்சி இப்போ எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவு தான். சரியான முடிவு. இவங்க எவ்வளோ பேர் இருக்கும்போது விஜய் வந்து சோபிக்க முடியுமா? அவங்களெல்லாம் மீறி இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகலைங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலை. சரி, இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இந்த தேர்தலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடலாம். யார் 8% போகிறா, யார் 10% போகிறா, யார் கருத்தியலில் நாங்கள் தான் அடுத்த மாற்றணி போகிறா, யார் கிளாமரில் மாற்றணி போறா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு
தனியாக இருக்கும்போது கட்டி பிடிக்காத பொருள் காலை வச்சு அடிச்சு உடைச்சிடலாம், காங்கிரீட் ஆன பிறகு எப்படி உடைக்க முடியும்? அதைத்தான் எஸ்ஏ சுந்தரசேரி யோசிக்கிறாரு. சரி, சீமான் போன்றவங்கெல்லாம் தமிழ் கருத்தியல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுதுக்கு முன்னாடி அந்த தமிழ் ஆள போறாண்டா தமிழ்னு வந்து அந்த தமிழ் கருத்தியல்ல தன் பையன் வரணும்னு நினைக்கிறாரு. இதான் சிம்பிள். ஆனா அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற முடியாத இடத்துல இருக்காரு. சினிமா கிளாமர்ல கமலஹாசன் போன்றவங்கெல்லாம் வந்து 4% அதிகரிச்சு மேல போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விடாம எஸ்ஏ விஜய் வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. தமிழ் கருத்தியல்ல சீமான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா அது வந்து அது கேடர் ஸ்ட்ரென்த் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாம 1% எடுத்தவங்களுக்கு 4% போடுறாங்கன்னா நாளைக்கும் கவலைப்படாம ஸ்டெடியா காங்கிரீட்டா போகக்கூடிய ஒரு இது. கமலஹாசன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு இஷ்யூ இல்லை, அதிலே 4% எடுத்துட்டாருன்னா இப்போ வந்து நல்ல பப்ளிசிட்டியோட வராரு, கூட எடுத்துருவார். இப்படி ஒவ்வொருத்தரும் லீடரா ஹீரோவா நின்றுட்டாங்கன்னா அது பிறகு விஜய் வந்து என்டர் பண்ணது கஷ்டமா இருக்கும். சரி, அதனால இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஒரு 5-6 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக போறாங்க. இப்ப எடப்பாடி எடுத்துங்களா, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடா சொல்லியாச்சு. எவ்வளவு ஓட்டு அதிமுக கிடைச்சாலும் ரெட்டலைக்கு எடுத்த ஓட்டுங்கிறத விட எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் விழுந்த ஓட்டு, அது வெற்றியும் கொடுக்கலாம், ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கலாம், எப்படியும் வரலாம். அது ரெண்டாவது விஷயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அதுதான். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு தலைமை பண்போட ஒரு காங்கிரீட் ஓட்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. அப்படி காங்கிரீட் ஓட்டா எல்லாரும் ஒரு தலைவர்கள் செட்டில் ஆன பிறகு அவங்கள திரும்ப ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அரசியல் மாற்றத்துக்குள்ள வந்து அவங்கள வந்து இது பண்ணி இன்னொரு தலைவர் வாக்கு வங்கியில் வர்றதுக்கு வந்து சிரமமான காரியமா இருக்கும். அதனால எஸ்ஏ சந்திரசேகர் வந்து மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஜான் போன்றவங்கள்ட்ட எல்லாம் யோசிச்சிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரிப்பட்ட ஆளுங்கள்ட்ட எல்லாம் யோசித்து அவங்க வந்து இந்த 2021 விஜய் களத்துக்குள்ளே வர்றதுதான் விஜய் வந்து ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகுது, கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் வந்து அந்த இஷ்யூவை சொல்லும்போது இஷ்யூ பேஸ்டாக தான் சொல்லுவேன். ரஜினியை சொன்னால் ரஜினியை மோடி வந்து பார்த்தாரு, விஜயை சொன்னால் மோடி போய் விஜயை பார்த்தாரு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காண்டாம்பா நீங்கன்னு சிலரோட அறியாமே நான் சுட்டி காட்டினாலும் கூட அந்த இஷ்யூங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் ஆப்போசிஷன் லீடர், ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் அதர் வாக்கு வங்கி நிர்மிச்ச தலைவர்கள் வந்து 2021 தான் வரணும். இப்போ நமக்கு அந்த காலகட்டத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்டெடியாக உட்காருவாங்க. அப்படி அவங்க ஆணித்தரமா இருக்கமா வர்றதுக்கு முன்னாடி விஜயை வந்து ஒரு மக்கள் சக்தி ஆக்கிறனு எஸ்ஏ சந்திரசேகர் கருதுறாரு நினைக்கிறாரு. ஆனா சரியான முடிவு எடுத்திருக்கிற எஸ்ஏ சந்திரசேகரனுடைய ஆசையை அதே போல கள நிலவரத்தை புரிந்து கொண்டு எஸ்ஏ சந்திரசேகர் சரியா எடுத்திருக்காருன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றீங்க. ஆனா விஜய் இதை நிராகரிக்கிறாரு, விஜய் கோபப்படுறாரு, அவங்க அப்பாவையே எச்சரிக்கிறாரு. அது விஜய்க்கு விருப்பம் தான், நம்ம அதுக்குள்ள சொல்லலை. அவர் சினிமாவிலே இருக்கலாம்னு நினைக்கலாம், ஒருவேளையில் வந்து அவர் வந்து ஆர்வம் இல்லாமல் அவரை மற்றவங்க இழுத்து விட்டுருக்கலாம். எஸ்ஏ சந்திரசேகர் வந்து தன் மகனை எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கி வரலாங்கிறதுக்காக இது இந்த படம் சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிறதுக்காக இந்த சந்திரமுகி படத்துக்கு எதிராக ரஜினி படத்தை எடுத்து சச்சின் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி மோடி என் பையன் பெரிய ஆளாக வருவான்லாம் தினமலர்லாம் பேட்டி கொடுத்தாப்புல. அப்போ அவருக்கு வந்து ஒரு தந்தைங்கிற முறையில் வந்து மகனை பெரிய உச்ச நட்சத்திரமாக கொண்டு வந்துடணும், மகனை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறனுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. அது அந்த ஆசையில தான் அவர் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாலாம் சொன்னார். அப்ப நானே கலாய் கலாய்னு அவர் ஆமா கலாய்ச்சிங்க. இன்னைக்கு சரியான முடிவுன்னு ரவீந்திரன் துரைசாமி பேசுறீங்க. ஆனா கடந்த காலங்களில் எஸ் ஏ சந்திரசேகர் எடுக்கக்கூடிய முடிவு 10/11 அத்தோட இது ஒன்னாதான் இருக்கும், விஜய் அப்படிதான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து ஒரு என்டர் பண்ணக்குள்ள டைம் வந்து இப்ப விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு என்னங்கிறத பத்தி எல்லாம் சொல்ல வரல. சரி, ஆனா முடிவு சரியா எடுத்திருக்காரு. அந்த டைம் வந்து ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டரும் அந்த லீடர்ஸும் இல்லாத ஒரு காலகட்டங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். சிரஞ்சீவி வரும்போது அவர் 16% ஓட்டு எடுத்தாரு. அப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவும் ராய்சேர் ரெட்டியும் இருந்தாப்புல. விஜயகாந்த் வரும்போது அவர் 8% ஓட்டு எடுத்தாரு. அப்போ கருணாநிதி ஜெயலலிதாவும் இருந்தாப்புல. ஏன் சீமான் கருணாநிதி எல்லாம் இருக்கும்போது 1% எடுத்தவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கருணாநிதி எல்லாம் இல்லாத போது 4% வந்துட்டாருங்க போது நான் ஒரு அந்த தன்மையை அந்த சூழலை சொல்றேன். அந்த சூழலை யாருக்கு வேணாலும் பொருத்தி பாருங்க. சூழலை ரஜினிக்கு பொருத்தி பார்க்கும்போது மோடியே நேரில் வந்து பார்த்த ரஜினிக்கு பொருத்தி பார்க்கும்போது பெருசா விக்காதான் பொருத்தி பார்க்க முடியும். மோடியை போய் பார்த்த விஜய்க்கு பொருத்தி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. என்றாலும் இந்த சூழல் தான் ஹூவர் இட் மேபி ஒரு சாதகமான சூழல்கள் அடிப்படையில் தான் நான் என்னோட கருத்தை இதில் நான் முன்வைக்கிறேனே தவிர மற்றபடி இந்த சூழல் மாறி எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆனால் அதுக்கு பிறகு வர்றவருக்குள்ள அந்த வாய்ப்புகளும் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகளும் வந்து கணிசமான அளவு இருக்காதுங்கிற அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ ரஜினியை பொறுத்தளவில் 2000 அவர் அன்சர்டன் தான் அவர் வர்றது. 2021 வரலன்னா அப்புறம் அவர் அரசியலில் இல்லைங்கிறது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிடலாம். வயசு பல அம்சங்கள்லையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே அவர் வந்து
சிரஞ்சீவி வரும்போது ரஜினி என்ன ஒப்பீனியில் இருந்தாருன்னா சந்திரபாபு நாயுடுவும் ராய்சர் ரெட்டியும் இருக்கும்போது சிரஞ்சீவி அடித்து வர்றது கஷ்டங்கிற ஒரு முடிவில் இருந்தவர் தான் ரஜினிகாந்துங்கிறதும் அந்த விஷயங்களால் நுணுக்கமாக தெரிஞ்சவர் தான் ரஜினிகாந்துங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஸ்ரூடான ஒரு லீடர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, கடுமையான கிராப்சிங் பவர் உள்ளவர். இப்பவும் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்போ வந்து வெற்றிடம் இன்னும் நிரப்பப்படலை. வெற்றிடம் வந்து நிரப்பதுக்கு வந்து திமுக அதிமுகவில் ரெண்டு தலைவர்களும் அதை தாண்டி ஒரு மூணு நாலு பேரும் வெற்றிடம் நிரப்பதுக்கு இருக்கிறாங்க. மற்றவங்க மாதிரி நான் கில்லிங் இன் சைலன்ஸ் கமலஹாசனையோ தினகரனையோ சீமானையோ அன்புமணி ராமதாசையோ செய்ய தயாராக இல்லை. அவங்களும் லீடராக இருக்காங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி யாரும் வர்றது நல்லதா, பண்ண பிறகு வரதா நல்லதானா, பண்ண முன்னாடி வர்றது நல்லதாங்கிறது தான் வந்து ரஜினிக்கு என்ன யாட்சிக்க வைக்கிறனோ அதே யாட்சிக்க தான் விஜய்க்கு நான் வைக்கிறேன். அளவு வேற வந்து மோடி கருணாநிதி எல்லாருக்கு இணையாக வந்து பார்த்த ரஜினி வேற, இப்போ மோடியை போய் பார்த்த விஜய் வேறங்கிறது அளவு உரத்தில் மட்டும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா திரு ரஜினிகாந்தே வரல, இன்னமும் முடிவெடுக்கல ரஜினிகாந்த், அதனால நாம ஏன் போகணும், ரஜினிகாந்தே பின்வாங்கும் போது நாம ஏன் அந்த களத்துக்கு வரணும், தன்னுடைய அப்பா ஏன் இவ்வளோ அவசரப்பட்டாரு, நாம இதை வந்து இப்போதைக்கு நம்ம இது வேண்டாம், ஆனால் இந்த மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்யணும்னு பல கருப்பையாக்கிட்ட கடந்த காலங்களில் சொல்லியிருக்காராம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்திகள் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் பின்வாங்குவது ரஜினியால் அப்படின்னு, ரஜினியா வரல நாமையா போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு விஜய் கமலஹாசன் போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரஜினி மேனியா, ரஜினிக்கு வந்து நேர்மறையா புகழ் இருக்குது, அதனால எதிர்மறையா ரஜினியை பற்றி நேரடியாகவோ மறைமுகமாக பேசினா தங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது ரஜினியை மையமாக வச்சு அதை போறது வந்து கமலஹாசனாலும் சரி பேசினாலும் சரி ரஜினியை பற்றி பேசினா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ரஜினிக்கு மறைமுகமாக ரஜினியை எடுத்தா ரஜினி பாஜக ஆளவன் நினைச்சு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசுகிற ஒரு இதாக தான் பார்க்கணும். ஒருத்தர் மேலே வரணும்னா தனக்கு எது நல்லது தான் எது பெட்டருங்கிற மாதிரி வரணும். அப்படி வரக்கூடியவங்களும் களத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க, யாரும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு போகணுமே தவிர இன்னொருத்தர் வாராரு வரலன்னு பார்த்துட்டு போறது வந்து உங்களுக்கு சரியான நீங்க ஏற்கனவே என்னுடைய பேட்டியிலே நீங்க சொன்னதை வச்சுதான் அந்த கேள்வியை நிச்சயமாக. ஆமா, விஜய் ஒருவேளை ரஜினி வரட்டும், ரஜினிக்கு வந்து என்ன சூழ்நிலை என்ன மாதிரி ஏற்றம் இருக்கு அதையெல்லாம் பார்க்கவும் அரசியல் எந்த அளவுக்கு அவருடைய பயணம் இருக்குன்னு பாப்பாரு. நிச்சயமா அதுவும் ஒரு ஆப்ஷன் வைப்பாருன்னு சொன்னா அப்ப அதுக்கு 15 வருஷம் கழிச்சு தான் வர முடியும். ஏன்னா இப்போ 2021 5-6 பேர் செட்டில் ஆயிடுறாங்க. சரி, சொல்லக்கூடிய பாயிண்ட் தெளிவானதுதான். ரஜினியே வந்து சிரஞ்சீவி வந்த காலகட்டம் வந்து தவறுங்கிறத உணர்வு இருக்கிறார்கள். அப்ப இதுதான் காலகட்டம் எஸ்டாப்ளிஷ், அதுதான் விஜய் விஜயோட தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கரெக்டா பண்றாரு. இந்த எலெக்ஷன் இப்ப நீங்க வந்து தமிழ் தேசியம்னு விஜய் வராருன்னு வைங்க, சீமான் 1-4 போனவர் மாதிரி ஒரு ஜம்பாய் மேல போயிட்டாருன்னு வைங்க, அப்புறம் சீமான் கூட தானே போட்டி போட்டுட்டு இருக்கணும், அல்லது நீங்க எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் போன மாதிரி சீமானுக்கு பின்னாடி தானே போயிருக்கணும். நீங்க எப்படி லீடரா உங்களுக்கு வர்றதுக்குள்ள அந்த வேக்கும வந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒரு வேக்கும் இருந்தா அது வந்துடும். மோடியால பாதிக்கப்பட்ட ஒரு தன்மையில வந்து இவர் தினகரன் எழுப்பிடலாம், தன்னோட நட்சத்திர அந்தஸ்தை வச்சு கமலஹாசன் அப்பர் காஸ்டோட பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஜெயலலிதாவுக்கு பிறகு கமலஹாசன் தங்கள் இன்ட்ரெஸ்ட்ல சர்வ் பண்ணி கூட பண்ணுவாருன்னு கூட ஓட்டுக்கு போட்டு அவர் எழும்பி வந்துடலாம். என்னன்னா கமலஹாசன் வந்து இன்னைக்கு 10% இடஒதுக்கீடுலாம் எதிராக தான் பேசியிருக்காரு கொள்கை அடிப்படையில், அதுக்குள்ள நான் வரல, பட் ஓட்டு எங்கே விழுந்துன்னா அதுவும் எனக்கு என்னதுன்னு புள்ளி உரங்கள் தெரியுங்கிற அடிப்படையில் தான் கமலஹாசன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நீங்கள் ஹீரோ வாட்டு ஹீராய்க்கா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு வந்து அவங்கள மீறி வர்றது கஷ்டம். அந்த எஸ்டாப்ளிஷ் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுதான் கெயினுங்கிற அடிப்படையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. விஜய் வந்து இப்போதைக்கு அந்த மனநிலையில் இல்லையா அரசியலுக்கு வரணும்னு, இல்லை எப்போதும் அரசியலுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? விஜயை பொறுத்தவரை அவர் தான் அதில் முடிவெடுக்கணும். மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனி மனித மனம் வந்து வரணும்னு கூட எப்பவும் முடிவெடுக்கலாம். நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை, கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்ன அண்ணன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து 67 வந்து காங்கிரஸுக்குள்ளே வந்து காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணார். ஆஸ்கார் விருதை தான் முக்கியமாக பெருசாக நினைக்கணும்னு ஆஸ்கார் நாயகன்லாம் பாராட்டப்பட்ட விருதுகளின் வித்வான்லாம் பாராட்டப்பட்ட கமலஹாசன் ஆஸ்காரை நோக்கி தன்னோட கலைப்பயணத்தை செலுத்திக்கிட்டு இருந்த கமலஹாசன் அரசியல்னா கெட்ட வார்த்தைங்கிற அளவுக்கு சொன்ன கமலஹாசன் ஜெயலலிதாவை தள்ளிக்கிட்டு கமலஹாசனை சேர்க்கலான்னு எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் முயன்றார். அப்போ வந்து கமலஹாசன் அதை சம்மதிக்கலைங்கிற செய்திகள்லாம் வந்து ஜெயலலிதாவை வந்து நீக்கிட்டு பிராமின் ஓட்ஸு அந்த பிராமின் ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் வந்து பாதிக்குங்கிறனால கமலஹாசன் அதே கம்யூனிட்டிங்கிறனால கமலஹாசனை சேர்க்கலாங்கிற மாதிரி எம்ஜிஆர் நினைத்திருந்தான்னு அன்றைக்கி வந்து ஊடகங்களை செய்து வந்த காலகட்டத்தில் கமலஹாசன் அந்த அரசியல் பயணத்துக்குள்ளே வரல. கமலஹாசன் சொந்த பேட்டியே அண்ணன் சிவாஜி மாதிரி கமலஹாசனும் நடிப்பு கலை அதுதான் மெயின், அரசியல் ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேட்டிகளை கொடுத்துருந்தாரு. அது வந்து இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி இன்னொரு நடிகர்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுலாம் வந்து அரசியல் வரக்கூடிய நடிகர்களுக்கு எதிராகவெல்லாம் கமலஹாசன் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார், அரசியல் வேண்டான்னு இருந்தார். ஆனால் காலமும் நேரமும் அவரை வந்து அரசியலில் கொண்டு வந்துட்டார். அதனால் யார் எப்போ எந்த நேரத்தில் ஒரு
டக்குன்னு நிமிஷத்தில் கூட யாரும் வந்து உள்ளே வந்துடலாம், வரமாட்டான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தவங்கலாம் வந்துடலாம். அதே மாதிரி விஜய்க்கும் அது பொருந்தோம். அது வர்றதும் வராதும் விஜயோட மனநிலையை பொறுத்து எப்போ அவருக்கு மனநிலை வராரோ அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தரோட பாதை இப்படித்தான் இருக்குங்கிறதுல வந்து சினிமா அரசியல் வேண்டான்னு சொன்னான்னு நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் அரசியல் களத்துக்குள்ள வந்ததை நான் ஆதாரமாக சொல்கிறேன். அது அது மட்டும் இல்லை, விஜயகாந்த் கூட வந்து கருணாநிதி மூப்பனார் ஜானகம்மா இவங்க கூடலாம் நெருக்கமாக தான் இருந்தார். கட்சி ஆரம்பிக்கலாம் சூழலாம் இல்லை. டக்குன்னு சொன்னார், வராத ரஜினி அந்த ஏன் கூப்பிடுறீங்க, நான் வரேன், என்ன கூப்பிடுங்க, என்ன பற்றி எழுதுங்கன்னு சொன்னார். அந்த நெய்வேலியில் தொண்டர்களை காட்டினாப்புல, கள்ளக்குறிச்சியில் முருகதாஸ் வீட்டு கல்யாணத்தில் இறங்கினாப்புல, ஜெயலலிதா வந்து தோத்துட்டாப்புல, திமுக அணி பெரிய அணியாக வந்துட்டு இப்போ இதுதான் டைமு, நம்ம 15% ஓட்டு எடுத்துடலான்னு கரெக்டான டைமை பார்த்து உள்ளே நுழைஞ்சாப்புல. விஜய் வந்திருந்தால் இப்போ எஸ்டாப்ளிஷ்ட் லீடராக அவரும் இந்த பட்டியலில் இருந்திருப்பார். வர்றதுக்கான வாய்ப்பு, மக்களுடைய அமோக ஆதரவு, அவருடைய ரசிகர்கள் ஆதரவு மூலமாக இந்த எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் பட்டியலில் வந்திருப்பாருன்றீங்க? கண்டிப்பாக இவரும் எஸ்டாப்ளிஷ் ஆவாரா, இவருக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், தமிழ் தேசிய இதில் வந்து சீமான் மேலே முன்னேறி போவாரா, சீமானோட இதை வந்து விஜய் பாதிப்படை செய்வாரா, கமல்ஹாசன் மீண்டும் ஏறி போவாரா, கமல்ஹாசனுக்கு விஜயால பாதிப்பு இருக்குமா, இல்லை டாக்கள் இருக்கத்தான் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விஜய்க்கு ரசிகர் பலம் இருக்குது, அவரும் தன்னை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தன்னை தகவமைச்சிட்டு வராரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ரஜினிக்கு உள்ள அந்த சீஃப் மினிஸ்டர் ரேஞ்ச் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது விஜய்க்கு கிடைக்கல, சபார்டினேட் இதுதான் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் ரஜினிக்கு வந்து அந்த ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவர், கருணாநிதிக்கு இணையான ஒரு தலைவர் கிடைக்கும் போது வந்து கமல் கூட போட்டியில் வந்து ஈக்குவலாக இருந்தது. ஏன் ராமராஜன் கூட கூட ரஜினிகாந்த் வந்து உண்மையில் சென்னை மதுரை போன்ற இடங்கள் தவிர மற்றபடி ஈக்குவல் ரேஞ்சில் தான் இருந்த ஒரு காலகட்டம் தாண்டி ரஜினிக்கு சினிமா வலிமை வந்து 3 மடங்கு ஆடியன்ஸ் போய் ரஜினிக்கு இணையான நடிகரே யாரும் இல்லைன்னு 1992 மேலே அண்ணாமலை மன்னன் இந்த படத்துக்கு மேலே ரஜினி பெரிய அளவில் வந்ததுக்கு வந்து இயல்பாக ரஜினிக்கு கிடைச்ச ஒரு பூஸ்ட்டு. அதுதான் விஜய் போன்றவர்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுத்து, எஸ் ஏ சந்திரசேகர் போன்ற ஸ்டேட்டை கொடுத்து டேஸ்ட்டை கொடுத்து, தங்களும் ஒரு அரசியல் சக்திங்கிற மாதிரி இவங்களே உருவாக்கி தான் அதை கொண்டு வந்தாங்க. இவங்களே உருவாக்கக்கூடிய இதில் வந்து காங்கிரஸை போய் பார்த்தாங்க, மோடியை போய் பார்த்தாங்க, ஜெயலலிதா கிட்ட போய் ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாமே இவங்களே தான் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அந்தஸ்தும் நீ கிடைச்சிடுச்சு. எப்படி கிடைச்சிருச்சுன்னா, ரஜினி மாதிரி பெரிய அளவில் கிடைக்கலனாலும் கூட ஒரு மோடியால் இவங்க பாதிக்கப்படும் போது அந்த மோடிக்கு எதிர்ப்பாளர்கள் வந்து இவங்க மேலே ரொம்ப பட்டுதல் உள்ளவராங்கிறாங்க. ஸோ இவங்க இஷ்யூ கூட கையில் எடுத்து காங்கிரஸ் தலைவர் 12 எம்பிக்கள் இருக்கக்கூடிய 12% வாக்குகள் இருக்கக்கூடிய அழகிரி வந்து விஜய்க்கு ஆதரவான அறிக்கையை கொடுக்குறாங்க. சிபிஎம் சிபிஐ விஜய்க்கு ஆதரவான அறிக்கையை கொடுக்குறாங்க. இவர் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவான அறிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டி மோடி ஓட்டை கன்சால்டேட் பண்ணதுக்கு விஜயை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அரசியல் ஒரு முக்கியத்துவம் பெற்றுட்டாரு. அவருக்கு பெரிய ரசிகர் பலம் பெருசாக இருக்குது. ஆளுங்கட்சி அவரை சர்க்கார் படத்தில் வந்து அவருக்கு எதிராக டெரரைஸ் பண்ணும்போது அந்த ரசிகர்கள் அவர் மேலே ரொம்ப வெறித்தனமான பட்டுதலானாங்க. அவரை ரொம்ப மோசமாக ஐடி ட்ரீட் பண்ணும்போது அவரோட ரசிகர்கள் வந்து இன்றைக்கி வந்து மோடிக்கு எதிராக வந்து ஒரு மனநிலையில் விஜய் மேலே ரொம்ப பட்டுதலும் ஆர்வமுள்ளமாக இருக்காங்க. அதெல்லாம் மறுக்க வரல. போல்ஸுங்கிறது மற்ற அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுது அல்லது இவர் என்ன நிரூபிச்சிருக்காருங்க அடிப்படையில் தான் நான் போல்ஸை மதிப்பிட முடியும். ஆனால் இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, எஸ் ஏ சுந்தரசேகர் நாளைக்கு வந்து மோடி எழுத்து பேசினார்னா எஸ் ஏ சுந்தரசேகரை பூஸ்ட் பண்ணக்கு தமிழக ஊடகங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. அதே வேளையில் விஜய் வந்து மோடிக்கு எதிரான ஒரு இதை பண்ணலைன்னா விஜய் பயந்துட்டாரு, ஐடி மேட்டர் வந்து அடுத்தால அந்நிய செலவாணி வழக்கில் வந்து விஜயை லாக் பண்ணதுக்கு மோடி முயற்சி பண்ணிடுவார், அந்த மாதிரிப்பட்ட தகவல்களும் வரும். இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இழப்பதற்கு எதுவுமே இல்லாதவன் இல்லாத ஒருவர், சர்வ வல்லமை படைத்த ஒருவர், அவரை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் சீண்டக்கூடாது. எம் நடராஜன் மிகப்பெரிய ராஜதந்திரி தான், ராகுல் காந்தியை வச்சு மோடி யாருன்னு தெரியாமல் மோடியை சீண்டினார், என்ன கதி அவருக்கு குடும்பம் அவங்கங்கெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி ஒரு சிரமத்தை இந்தியாவில் யாரும் பெற்றாங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ராகுல் காந்தியை காட்டி மோடிக்கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து அந்த இதை அடைஞ்சிட்டு இருந்தீங்க, இன்னும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரலாம்னு சொல்லிட்டுருங்க. அப்படி எதுவுமே நடந்த மாதிரி இல்லாத அளவுக்கு தானே இன்றைக்கும் அது இருக்குது. அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை காட்டி இங்கே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு மோடிக்கிட்ட வந்து போர் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு படம் ஓடுதேங்கிறதுக்காக மோடிக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடாது. அது வந்து மோடிக்கு லாயலாக இருக்கக்கூடியவங்களும் மோடியை எதிர்த்தால் இங்கே வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தமிழ் தேசியவாதிகள் இது திராவிட இயக்கத்தோடு எல்லாம் சேர்ந்து தூக்கி விடுவாங்க, அதனால சினிமா 10 ரூபா வரக்கூடிய சினிமாவுக்கு 200 ரூபா வரும், அதனால மோடி எதுக்கலாங்கிற மாதிரி ஒரு மேனியாவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த லாபம் வரும்போது அந்த நஷ்டங்களும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து ஐடி ரைடில் வந்து நெய்வேலியில் வந்து விஜயை வந்து மோசமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரசிகர்கள் அதன் மேலே விஜய் பண்ணது வந்து ரொம்ப பற்றுதல் பாசம் தான், அதை நான் மறுக்க வரல. ஆனால் விஜய் தான் இதுக்குள்ளே வந்து முடிவெடுக்கணும். இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் ஒதுங்கி போனார்னா
மோடியை கண்டு பயந்து ஒதுங்கி போயிட்டாருங்கிற ஒரு சூழல் தான் வரும். இன்னைக்கு வந்து சூர்யா போன்றவங்க வந்து இஷ்யூ. ஆனா எஸ்எஸ்சி மோடி எதிர்க்க தயாரா இருக்காரா, அதுக்கான தோற்றம் தெரியுதா? அது நம்ம பார்த்தா தான் தெரியும். சீயிங் இஸ் பிலீவிங் வந்து இதுக்கும் போட்டு வேண்டியதான் போல தெரியுது. அது அவர் எஸ்எஸ்சி வந்து மோடி எதிர்த்தாருன்னா எஸ்எஸ்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஊடகம். சரி, ஏற்கனவே அவர் மோடியை வந்து ரஜினி எதுக்கல்ல கமல் எதுக்கல்ல தானே ஆதங்கப்பட்டு அங்கலாய்ச்சிட்டு இருந்தாரு. எதிர்த்தா ஊடகம் முக்கியத்துவம் கொடுத்துரும், எதுக்கலன்னா எஸ்எஸ்சியா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இஷ்யூ பேஸ்டா தான் இங்க இருக்கு. மோடி எதிர்ப்புங்கிற அந்த கருத்தியல நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அது யார் எதிர்த்தாலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஓட்டு தான். ஆனா அவர் வந்து அஞ்சு பேரை தூக்குவாரு. மோடி எதிர்ப்பு இதுல இருக்கக்கூடிய ஸ்டாலினை தூக்கி பேசுவாரு, சீமானை தூக்கி பேசுவாரு, தினகரனை தூக்கி பேசுவாரு, கமலஹாசனை தூக்கி பேசுவாரு. அந்த மோடி எதிர்ப்புங்கிற இது இருந்ததுன்னா அந்த மோடி எதிர்ப்பு குரூப்பு ரொம்ப பயப்படுறது. தமிழ்நாடு கருத்தியல்ல மோடி எதிர்ப்பு குரூப்பு இருக்கக்கூடிய கருத்தியல் வலிமையும் பலமும் எந்த எந்த தரப்புக்கும் இருந்தது இல்லை. அதனால தான் கருத்தியல்ல நாங்க தான் பலம்னு பிரிசனரா பாஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலாம் உங்க கதை முடிஞ்சு போச்சுங்க, நீங்களே பிரிஞ்சு போயிட்டீங்க, இந்த குரூப் தாங்க இதுல பெரிய குரூப், உண்மை நமக்கு என்ன இருக்குது உண்மையை சொல்லிட்டு போகக்கூடிய ஆளு, இதுதான் மிகப்பெரிய குரூப்பா இருக்குங்கிறத நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். சோ அந்த இஷ்யூவை நீங்க என்ன இஷ்யூ எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். எஸ் ஏ சந்திரசேகர் மோடி எதிர்த்து விஜய் பேசாம இருந்தா விஜய் வந்து பயந்துட்டாருன்னு, அந்த லீடர்ஷிப்ல வந்து ரசிகர் பணம் இருந்தாலும் விஜய் பயந்துட்டாருன்னு வரும். எஸ் ஏ சந்திரசேகர் வந்து மோடி எதிர்ப்புல வந்து அவரை விஜய் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அவர் கட்சியில சேருவாங்க, அதுக்கு அவர் யாராவது அங்கீகரிச்சாங்கன்னா 2011 வந்து அவர் எம்எல்ஏ கிடைக்கல, என்னால வந்து விஜய் வந்து எல்லா பத்து அதிமுக கூட்டணி தலைவர்கள் விஜயும் ஒரு தலைவராக தான் எல்லா இடமும் போஸ்டர் இருந்து ஒவ்வொரு கேம்ப் செட்லையும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு 200-300 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளலாம் ஒர்க் பண்ணாங்க. பட் அதில் என்ன ஆகி போச்சுன்னா ஜெயலலிதா வந்து இவர் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அண்ணா முதலமைச்சர் அதுக்கு எம்ஜிஆர் உழைச்ச மாதிரி ஜெயலலிதா முதலமைச்சர் அதுக்கு விஜய் உழைச்சாருன்னு சொன்னதும் அனில் மாதிரி உதவினார் சொன்னதும் ஜெயலலிதா கோபம் வந்துட்டு அண்ணா வந்து வளருங்கட்சி 15% ஓட்டு வர்றதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து அண்ணா கூட இருக்கிறாரு. அப்போ 15%லையும் எம்ஜிஆருக்கு பங்கு இருக்கு, 27%லையும் பங்கு இருக்கு, 40%க்குள்ளேயும் பங்கு இருக்கும் போது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஜெயலலிதா எஸ்டாப்ளிஷ் லீடரு, சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க தோத்தாங்க, தோக்கும் போது கூட பெரிய கட்சியாட்டு திமுகவோட பெரிய கட்சியாக தான் 2006 அவங்க தோத்தாங்க. அது பிறகு 2009 வந்து அவங்க ஒரு 13 சீட்டை எம்பி சீட்டை ஜெயித்தாங்க, தோத்தாலும் மொத்தத்தில் தோத்தாலும் 13 சீட்டு அந்த அணி ஜெயித்தது. அப்படிப்பட்ட ஜெயலலிதா விஜயகாந்தையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு சிபிஎம் சிபிஎல்லாம் சேர்த்துட்டு இது பண்ணும்போது எம்ஜிஆர் அண்ணாவை கொண்டு வந்த மாதிரி இன்னும் சொல்லும்போது ஜெயலலிதாவுக்கு வந்து நம்ம வெற்றியில் பங்கு பெற்று இவர் இதை உள்ள தெரிஞ்சு அதிமுக உள்ள கேடர்ஸை கையில் எடுக்க பார்க்கான்னு சொல்லும்போது ஜெயலலிதா வந்து தலைவா படத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக நீதிக்கு புறம்பாக நியாயம் இல்லாமல் விஜய் வந்து அதிமுக ஓட்டை எடுத்து வளர்ந்துருவாருங்கிறதுக்காக எனக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு அநியாயமாக விஜயை இது பண்ணாப்புல நிறைவாகும் வரை மறைவாக இருங்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் சூழ்நிலை தக்கனா நிறைவாகாத விஜயால ஜெயலலிதாவை எதுக்கவும் முடியல. அதே போல இது மெர்சல் படம் பிரச்சனை வரும்போது வந்து எடப்பாடியை போய் பார்த்தாரு, அது பிஜேபியை பற்றி கவலைப்படாமல் எடப்பாடி அதை எச்ராஜாவையும் தமிழிசையும் பற்றி கவலைப்படாமல் எடப்பாடி அதை சுமூத்தா பண்ணி கொடுத்தாரு. அதே போல சர்க்கார் படத்தில் வந்து அதிமுகவுக்கு எதிராக பண்ணும்போது வந்து அதிமுக வந்து நீங்கள் மெர்சல் படத்துக்கு ஹெல்ப் வாங்கிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஒரு அதிரடி நடத்தினாங்க. அதுவும் சட்டத்துக்கு புறம்பா பண்ணது தான், விஜயால் அதை தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் பிகில் படத்தில் வந்து யார் எங்கே வைக்கிறதுலன்னு எடப்பாடி பழனிசாமியை தான் முதலமைச்சரை தான் மறைமுகமாக அட்டாக் பண்ணும்போது பிகிலில் வந்து விஜய் ஹீரோவாக நின்றுட்டாருன்னு பிகிலுக்கு வந்து அவர் பேக்கிங்கை கொடுத்தது. இப்போ வந்து சினிமா ரீதியாட்டும் விஜய் வந்து ஒரு ஹீரோவா நிக்கணும்னா ஆண்டி மோடி பண்ணியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அரசியல் ரீதியா வந்து அவர் வரலங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா சினிமா ரீதியா கூட ஒரு ஆண்டி மோடி பண்ண வேண்டியது இருக்கும். அரசியல் ரீதியாட்டும் அரசியலை தொடரணும்னு நினைச்சா கூட ஒரு ஆண்டி மோடி இதுல ஸ்டாலினுக்கோ இவர் கமலஹாசன் தான் அவருக்கு அந்த சர்க்கார் பட பிரச்சனையில அவருக்காக நின்னது, சீமான் தமிழர்னு அவருக்காக நின்றுட்டு இருக்கிறாரு. அல்லது வந்து ஆண்டி மோடியில பலமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் கமலஹாசன் சீமான் மூணுவரில் ஒருத்தருக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்து தான் ஒரு மோடி எதிர்ப்பாளர்ன்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அது இல்லைன்னா மோடியை கண்டு அவர் விஜய் அச்சப்படுறாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கருதப்படும். ஏற்கனவே எடப்பாடியை கண்டு அச்சப்படுறாருங்கிற சூழ்நிலையில் அப்படி இல்லைன்னு பிகில் பாடல் வெளியிட்டு விழாவில் தன்னை நிரூபித்தவர் அதே மாதிரி இதுவும் எப்படி நிரூபிக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். நிரூபிக்கிறாரா அல்லது வந்து எமர்ஜென்சியில் சிவாஜி காங்கிரஸில் ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிவாஜிக்கு ஒரு பேர் வந்து பாருங்கள், அந்த மாதிரி விஜய் வந்து மோடியை வந்து சினிமாக்காக ஏற்றாரு ரியல் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது அந்த ரைடுக்கு பிறகு பதுங்கிட்டாருன்னு வராறாங்கிறத காலம்தான் உணர்த்தணும்.
இப்போ போல்டா மோடி எழுத்தாருன்னா நான் மோடி சப்போர்ட்டர் தான். இந்தியாவிலே வந்து நெஹ்ருவோட பெரிய பிரதமராக வரணும்னு மோடியை நான் விரும்பக்கூடியவன், நேசிக்கக்கூடியவன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மோடி குஜராத்தில் யார் என்னன்னு மோடியை பற்றி தெரியாமல் ஜஸ்ட் லைக் தேட் புரியாமல் மோடிகிட்ட விளையாடுனவங்க தான் நடராஜனும் எஸ் ஏ சுந்தரசேரன் விஜய் போன்றவரும் கூட. நாளைக்கு வந்து அவங்க மோடி எழுத்துனாங்கன்னா எஸ் ஏ சுந்தரசேரன் எழுத்துனார்னா போல்டா நிற்கிறான்னு சொல்லிட்டு போகிறோம். விஜய் எழுத்துனார்னா விஜய் போல்டா நிற்கிறான் நம்ம சொல்லிட்டு போகிறோம். இல்லைன்னா பதுங்கி ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறோம். ஒருத்தருந்து பார்ப்போம். எல்லாருக்குமே எழக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி விஜய் பேர்ல, அதுக்கு வந்து விஜய் மறுப்பு தெரிவிச்சாரு, என் பேரை பயன்படுத்தாதீங்க, என்னுடைய ரசிகர்கள் யாருமே அவரோட அந்த கட்சியில சேராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் இப்ப என்ன பண்ண போறாரு சார்? அடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் ஆண்டி மோடி பண்ணாதான் எங்க ரெலவன்ஸ் இருக்கும். சரி, அது அவருக்கு தெரியும். விஜய் பேரையெல்லாம் பயன்படுத்த அனுமதி கொடுத்துருமா? அவர் தான் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு, என்னுடைய இயக்கத்தின் பெயரை பயன்படுத்த கூடாதுன்றாரு. அது பிரச்சனை இல்லையா? அது வந்து கோர்ட்ல போய் விஜய் தடுக்கணும். அது எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அது 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 எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா விஜய்னா வெற்றிங்கிற அடிப்படையில் விஜய்ங்கிற மாதிரி ஏதாவது வழக்கம் கொடுத்து பண்ணலாம். விஜய்னும் அதை எதிர்த்து சீரியஸாக போன மாதிரி தெரியல. அது சீரியஸாக போகாதவரை அந்த பிரச்சனை எழாது. போனால் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு பார்க்கணும். அரசியல் ஆர்வம் உள்ள விஜய் ரசிகர்கள் வந்து நேரடி இதில் எஸ் ஏ சந்திரசேகர் கூட நிற்கலாம். ஏற்கனவே ஜெய்சீலன் ஒருத்தர் வந்து அதிமுக ஆதரிக்கும் போது கொஞ்சம் வரை கூட்டிகிட்டு போய் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொன்னார். அதோட சினிமா அதை ஒன்றும் பாதிக்கலை. நிர்வாகிகள் கொஞ்சம் ஒரு போனாங்க. அதே மாதிரி எஸ் ஏ சந்திரசேகரும் வந்து அரசியல் ஆர்வம் உள்ள விஜய் ரசிகர்கள் எஸ் ஏ சந்திரசேகரோட நேரடி கான்டாக்ட் உள்ளவங்க இவங்களை வச்சு ஒரு தன்னை ஒரு ஆளாக காட்டலாம். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு, அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் ஆண்டி மோடி இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆச்சா, அதுக்கு தான் வந்து நிறைய கம்பெனிகள் இருக்க. அதாவது ஆண்டி மோடி பண்ணுனா அதில் ஸ்டாலினே கூட எஸ் ஏ சந்திரசேகரை எடுத்துக்கலாம். விஜய வந்து ரொம்ப வரவே இருக்க மாட்டாங்க. எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்துக்கலாம். கமல்ஹாசன் இருக்கிறாரு, தமிழ் உணர்வுக்கும் ஆண்டி மோடிக்கும் சீமான் இருக்காப்புல. அல்லது இவங்கள மாதிரியே ஃபுட்டிங்கில் இருக்கக்கூடிய தினகரன் குமாரை கூட கைகுலுத்திக்கலாம். நடராஜன் எனக்கு தெரியும், நடராஜன் பேசுகிறாரு ஜெயலலிதா நடராஜன் வேறு இல்லை, நடராஜன் எல்லா சினிமா இதுகள்லையும் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகரன். இப்போ அவங்க கூட ஒரே லெவலில் வந்து கைகோத்துக்கலாம். என்ன பாராரு யாதிருக்கா நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஸோ விஜய் பெயரில் ஒரு கட்சி இப்போ வந்து இருக்க தான் செய்யும். இந்த 2021 தேர்தலில் களமாட தான் போகிறாங்க, அது நடக்க தான் போதுன்றீங்க. எஸ் ஏ சந்திரசேகர் ஆண்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்தால் அவரை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கு. கட்சி தொடங்கிருச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ அவரை 2021 தேர்தலில் அது எஸ் ஏ சந்திரசேகர் தான் அதை முன்னெடுத்துட்டு போனோம். ஆண்டி மோடி போனால் அங்கே கொண்டாடுறதுக்கும் தூக்கி தலையில் தூக்கி வைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. சரி, விஜயோடைய முடிவு என்னவாக இருக்கும் சார்? வருங்காலத்திலேயாவது அவர் அரசியலுக்கு வருவாரா? நான் சொல்லிட்டேனே, இந்த 2021 அவர் வந்து மோடி எழுத்து சொன்னார்னா அவர் பெரிய ஹீராய்க்காக சொல்கிறாரு, ஐடி ரேடை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலைன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி வந்து அவர் ஒன்று சொல்லாமல் போனார்னா அதுக்கு தக்கன அந்த கமெண்ட்ஸை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதே தானே நான் சசிகலாவுக்கும் சொல்கிறேன், டிடிவி தினகரனுக்கும் சொல்கிறேன். சசிகலா வீராங்கனை மோடிட்டெல்லாம் அவங்க இதாக மாட்டாங்கன்னு தானே நாம் சொல்கிறோம். அப்படி போனால் அப்படி, இப்படி போனால் அப்படி. நம்ம அதில் வந்து விருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஃபியூச்சர்லாம் வரக்கூடியதை சொல்கிறோம். மோடி எழுத்து சசிகலா நிற்கிறாங்கன்னா வீராங்கனை சுத்த வீராங்கனை நிற்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். தினகரன் நின்னார்னா அவருக்கு அது ஒரு அந்த ஆண்டி மோடி ஓட்ஸில் அவருக்கு ஒரு ஷேர் வரும், கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் அவருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி விஜய் வந்து ஐடி ரேடை பற்றிலாம் கவலைப்படலை, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், நான் வந்து மோடி எதிர்ப்பான ஒரு சக்திக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாருன்னா விஜய் வந்து ஐடி ரேடை பற்றியோ மோடியை பற்றியோ கவலைப்படலை, போல்டா இருக்காரான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ ஒன்றும் சொல்லலைன்னா அதுக்கு தக்க நம்ம அந்த விமர்சனங்களை வச்சுட்டு போகிறோம், அவ்வளோதானே. பலருடைய பார்வை நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியது, ரஜினியை பின்வாங்கிட்டார், விஜயும் பின்வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. ரஜினி விஜய்லாம், ரஜினி ஒரு இண்டிவிஜுவல், விஜய் ஒரு இண்டிவிஜுவல். சரி, அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர வந்து ரஜினி ஒரு மாஸ் லீடர், விஜயும் ஒரு மாஸ் லீடர். இண்டிவிஜுவல் மாஸ் லீடர்னா ஓட்டை நிரூபிச்சாதான் மாஸ் லீடர். சரி, நீங்க வந்து ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்காங்களே ரெண்டு பேருமே, ரஜினியும் வைத்திருந்தார் வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னமும். இல்ல இல்ல, நீங்க மீண்டும் மீண்டும் அந்த ஆண்டி மோடி போபியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நீங்க இருக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், நான் தெளிவா சொல்லியிருக்கேன். மோடி ரஜினியை போய் பாக்குறதுக்கும் விஜய் மோடியை போய் பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாளர்களுக்கு நான் எப்படி விளக்கம் சொல்ல முடியும் சார்? இந்தியாவுக்கு ஒரு தலைவன் பிறந்து விட்டான்னு நீங்க தான் சார் பதிவு செஞ்சிருக்கீங்க. மோடி நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா, நேருக்கு நிகரான ஒரு மோடின்னு வந்து கலைஞரே சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல நான் எந்த இடத்துலயும் மோடியை குறைத்தெல்லாம் மதிப்பிடல. நான் கேக்குறது, ரஜினி பின்வாங்கிட்டாரு, சோ விஜயும் பின்வாங்கியிருக்காரு அப்படின்னு பலர் எழுதுறாங்களே, அந்த கேள்விக்கு பதில் தான் கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயகத்தில் அந்த கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குது, அதில் நம்ம மாறுபட்ட கருத்தை சொல்ல முடியும். சரி, நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.